இன்றைய நிகழ்வில் சுதந்திர போராட்ட வீரர் உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களை நினைவு கூர்வோம். இதே நாள் அவரது நினைவு நாளாகவும் உள்ளது. 1844 ஆண்டு டிசம்பர் 29 தேதி கல்கத்தாவில் பிறந்த பானர்ஜி அவர்கள் 1864 ஆண்டு சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்து சென்றார். 1868 ஆண்டு கல்கத்தாவுக்கு திரும்பினார். பின்னர் சட்டப்பணிகளில் ஈடுபட்டார். வழக்கறிஞர் என்ற முறையில் நல்ல புகழ் கிடைத்தது. 1882 ஆண்டில் நிலை கவுன்சிலில் நியமிக்கப்பட்ட முதலாவது இந்தியராக இவர் விளங்கினார். கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜியின் வழக்கில் ஆஜராகி புகழ் பெற்றார். பம்பாயில் 1885 டிசம்பரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது அமர்வுக்கு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் அமர்வில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமை வகித்தார். ஒவ்வொரு மாகாணத்துக்கான நிலைக்குழுவும் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று பானர்ஜி கட்சிக்கு ஆலோசனை வழங்கினார். 1892 ஆண்டு அலகாபாத்தில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் மீண்டும் ஒருமுறை தலைவரானார். சிறிது காலம் இங்கிலாந்தில் வசித்த அவர் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற பொதுச்சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் இவர் போட்டியிட லிபரல் கட்சி இடம் ஒதுக்கியது. இவர் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் போட்டியிட்ட முதலாவது இந்தியராக திகழ்ந்தார். இவர் தனது 61 வயதில் 1906 ஆண்டு கல்கத்தாவில் மரணமடைந்தார். இம்மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1891 ஆண்டு இதே நாளில் தற்பொழுதைய பாகிஸ்தானில் இருக்கும் கராச்சியில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ஜெயராம் தாஸ் தௌலத் ராம் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். 1915 ஆண்டில் ஜெயராம் தாஸ் மகாத்மா காந்தியடிகளோடு நேரடி தொடர்பில் இருந்தார். காந்தியடிகளை பின்பற்றுபவராகவும் மாறினார். ஹோம் ரூல் இயக்கத்திலும் பங்கேற்றார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த அவர் 1920 ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கு வகித்தார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது முன்னணி செயல் வீரராகவும் விளங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் முன்னணி செயல்பாட்டாளராக விளங்கினார். திருவிரையின் போது ஜெயராம் தாஸ் இந்தியாவில் தங்கியிருந்தார். பீகார் மாநிலத்தின் முதலாவது இந்திய கவர்னராகவும் நியமனம் செய்யப்பட்டார். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பஞ்சாபிலிருந்து ஒரு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 1950-56 ஆண்டுகளில் அசாம் மாநில கவர்னராகவும் சேவை செய்தார். 1979 மார்ச் 1 இவரது இறுதி மூச்சு நின்றது. இம்மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 2019 ஜூலை 21 மரணமடைந்த கடைசி மிசோ ஆசாத் ஹிந்த் பாஸின் உறுப்பினரான தர்தவுமா ரென்தலே அவர்களையும் நாம் நினைவு கூர்வோம். புக்புய் கிராமத்தில் 1920 ஆண்டு பிறந்த ரென்தலை சுதந்திர போராட்ட வீரராக மாறுவதற்கு முன்னர் இந்திய ராணுவத்தின் மருத்துவ படையில் சேவையாற்றினார். 2 உலகப் போரின் போது மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே படையெடுத்து வந்த ஜப்பானிய வீரர்களுக்கு எதிராக போராடினார். ஆனால் இவர் பிடிபட்டு போர் கைதியாக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒருமுறை சிறையை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து இவர் விடுதலையானதும் ஆசாத் ஹிந்த் பாஸின் அமைப்பில் சேர்ந்து மியான்மரில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவத்தையும் அவருடன் இருந்த கலகக்காரர்கள் மற்றும் ஜப்பானிய வீரர்களுடன் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினார். ஆயினும் ஹிரோஷிமாவிலும் நாகாசாகியிலும் குண்டு வீசப்பட்ட பிறகு இவர்கள் சரணடைந்தனர். தங்களுக்கு எதிராக ஒரு போரை கட்டவிழ்த்து விட்டார் என்று ரென்த்லேவை தண்டித்தனர். 2 தண்டனைக்கு பிறகு மகாத்மா காந்தி தலையிட்டதைத் தொடர்ந்து 1945 ஆண்டில் இவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்திய சுதந்திர போருக்கான போராட்டத்தில் இவர் ஆற்றிய பங்கு பணிக்காக 1972 ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு தாமிரப்பத்திரம் வழங்கியது. இவர் தனது 99 வயதில் 2019 ஆண்டு ஜூலை 21 தேதி காலமானார். இம்மாபெரும் விடுதலை போராட்ட மாவீரருக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.